ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்பரை ட்ரெயினிங் அகாடமி. ஸோ கைஸ் வந்து இன்னைக்கு எஸ்ஐ அல்டிமேட்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா அறிவியல் வினாக்கள் தான். ஸோ அறிவியல் வினாக்கள் வந்து பாக்கிறதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா முதல் கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி, உங்களால் ஆன்சர் பண்ற மாதிரியான குவஸ்டன்ஸ் தான் இருக்கும். பட் நம்ம வந்து அந்த கேள்வி ஆன்சரை தவிர்த்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நிறைய தெரிஞ்சுக்க போறோம். அதில் சொல்ல மறந்த தகவல்களை அனைத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போக போறோம். அதாவது நம்ம படிச்சதை எந்த அளவுக்கு நம்ம மைண்ட்ல இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிவைஸ் பண்றதுக்கானது தான் இந்த எஸ்ஐ அல்டிமேட்டை தவிர, உனக்கு கேள்வி பதில் தெரிஞ்சுச்சுன்னா முடிஞ்ச போற கதையே கிடையாது. ஓகேவா? நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் குறைவான நேரத்தில். அதை முதல்ல நல்லபடியா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ தி ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், டைம் வேஸ்ட் பண்ணாம போயிடலாம். எஸ்ஐ அல்டிமேட்ல சயின்ஸ் க்வெஸ்சன்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து வாட் இஸ் தி யூனிட் ஆஃப் ஸ்பீட் னு கேட்டிருக்காங்க. வேகத்தினுடைய அலகு என்ன? வேகத்தினுடைய அளவு எல்லாருக்குமே தெரியும். வேகம் என்பது ஒரு இடத்துல இருந்து பொருள் இன்னொரு இடத்துக்கு சென்று சேருவதுதான். சோ அது எவ்வளவு டிஸ்டன்ஸை கவர் பண்ணிருக்கு? ஓகேவா? அது எவ்வளவு டிஸ்டன்ஸை கவர் பண்ணிருக்கு எவ்வளவு நேரத்துல? இங்க இருக்கக்கூடிய ஒரு காரு இவ்வளவு தொலைவு போயிருக்கு அப்படின்னா எவ்வளவு டிஸ்டன்ஸை கவர் பண்ணிருக்கு, அதாவது எவ்வளவு மீட்டர், அதை எவ்வளவு டைம் எடுத்து கவர் பண்ணிருக்கு, அதாவது எவ்வளவு செகண்ட். அப்போ மீட்டர் பெர் செகண்ட் சொல்லக்கூடிய இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வேகத்தினுடைய அலகு. வேகம் அப்படின்னு சொல்லும் பொழுது கூடவே இன்னொரு வேகம் பத்தி உங்களுக்கு தெரியணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா திசை வேகம். சொல்றது ஞாபகம் இருக்கா? இன் இங்கிலீஷ் திசை வேகம் என்னமா? வெலாசிட்டி. சோ வெலாசிட்டியினுடைய அலகும் எதுதான்? மீட்டர் பெர் செகண்ட் தான். பாத்தீங்களா? அப்ப ஒரு விஷயம் நீ ஸ்பீடோட அளவு மட்டும் மீட்டர் பர் செகண்ட் தெரிஞ்சுக்கூடாது, திசை வேகத்தினுடைய அளவும் மீட்டர் பர் செகண்ட் தான். அப்ப வேகம்னாலும் சரி திசை வேகம்னாலும் சரி ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சுப்பீங்க. ஆமா தானே? ஆனா வேகம் என்பது எதுல வரும்? ஸ்கேலார் குவாண்டிட்டியில வரும். இதுதான் நம்ம கத்துக்க வேண்டியதே. அப்போ இது என்ன குவாண்டிட்டின்றது உங்களுக்கு தெரியும், ஸ்கேலார் குவாண்டிட்டி. திசை வேகம் வெலாசிட்டி எதுல வரும்? வெக்டார் குவாண்டிட்டி, வெக்டார் அளவுகோல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சோ வீக்கு வி, எஸ்க்கு எஸ். ஓகேவா? சோ ஸ்பீடு வந்து ஸ்கேலார்ல வரும், திசை வேகம் வந்து எதுல வரும்? வெக்டார் குவாண்டிட்டியில வரும். சோ திசை வேகத்துக்கும் வேகத்துக்கும் ரெண்டுத்துக்குமே மீட்டர் பர் செகண்ட் தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா யூனிட். கூடவே இந்த மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இருக்குல்ல, இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் சொல்லக்கூடிய ஒண்ணு. ஆக்சிலரேஷன் என்ன? முடுக்கம். ஆக்சிலரேஷன் என்ன? முடுக்கம். அதாவது வெலாசிட்டியில ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் தான் என்னன்னு சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா முடுக்கம். அப்ப ஆக்சிலரேஷன் எது? வெக்டார் குவாண்டிட்டி தான். வெலாசிட்டியில ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதை தெளிவாகவே ஒரு க்வெஸ்சனாவே கேட்பாங்க. Change in velocity, change in velocity, திசை வேகத்தின் மாறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல கேட்பாங்க. திசை வேகத்தின் மாறுபாடு அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அது என்னது? முடுக்கம், திசை வேகத்தினுடைய மாறுபாடு. தெரிஞ்சுச்சா? அப்ப ஒரு விஷயம் தான் எவ்வளவு கத்துக்கிறோம், எவ்வளவு பாயிண்ட்ஸ் நம்ம ரிமெம்பர் பண்றோம், அதுதான் முக்கியம். சோ அப்ப விகம், தேவேகம், திசை வேகம் ரெண்டுக்குமே மீட்டர் பர் செகண்ட். மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் எப்படி சொல்லலாம்? சேஞ்ச் இன் வெலாசிட்டி, திசை வேகத்தின் மாறுபாடுன்னு சொல்லலாம். சோ இந்த மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தான் எப்படி நேரா? மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் ஸ்கொயர். இந்த பிளஸ் டூ அதாவது பாசிட்டிவ்ல இருக்கக்கூடிய டூ மேல வரும்போது என்ன ஆயிடும்? மைனஸ் டூ ஆயிடும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? சோ ரெண்டாவது க்வெஸ்சன், நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் என்பது என்னன்னு சொல்றாங்க. நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் என்பது என்ன? முதல்ல எதனுடைய அலகு வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், எதனுடைய அலகு வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் தெரிஞ்சுக்கோ. முதல்ல இது ஒன்னா பாக்குறத விட்டுட்டு தனித்தனியா பார்ப்போமா? நியூட்டன் எதனுடைய அலகு? ஃபோர்ஸ். எனக்கு தெரியாதா சார்? ஃபோர்ஸ். ஒரு விசையினுடைய அலகுதான் என்ன? நியூட்டன். விசையினுடைய அலகுதான் என்ன? நியூட்டன். அப்ப மீட்டர் ஸ்கொயர் எதனுடைய அலகு? ஏரியா சார், பரப்பளவு. ஏரியா சார், பரப்பளவு. அப்போ ஒரு குறிப்பிட்ட பரப்பளவின் மீது நீ செலுத்தக்கூடிய விசை தான் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் சொல்றாங்க. இப்போ என் கர்சீஃப் இப்படி எடுத்துக்கிறேன், இது வந்து ஒரு பரப்பு. இது வந்து என்னது? ஒரு பரப்பு. இந்த பரப்பு மேல நான் ஒரு விசையை என்ன பண்றேன்? அழுத்தத்தை கொடுக்கறேன், செலுத்துறேன். இந்த விசையை இந்த பரப்பளவின் மீது நான் செலுத்துகிறேன் அப்படின்னா அது என்னன்னு சொன்ன? இப்போ அழுத்தம். அந்த கொடுக்கக்கூடிய விசையை நான் என்னன்னு சொன்னேன்? அழுத்தம். அப்போ ஒரு பரப்பளவின் மீது நீ செலுத்தக்கூடிய விசையானது என்னன்னு அழைக்கப்படுகிறது? அழுத்தம் அப்படின்னு சொல்றாங்க. அழுத்தம் அப்படின்னா என்னமா? பிரஷர். அவ்வளவுதான். அப்போ இங்க எங்க சார் பிரஷரே இல்லையா அப்படின்னா பிரஷரினுடைய அளவுதான் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அந்த நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பாஸ்கல். அழுத்தத்தினுடைய வேறு அலகுன்னு சொல்லுவாங்கல்ல, அழுத்தத்தினுடைய வேறு அலகு பிளஸ் பாஸ்கல். அப்ப இது எப்படி எல்லாம் எழுதலான்றதை தெரிஞ்சுக்கோ. நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம், இல்ல நியூட்டன்
மீட்டர் ஸ்கொயர் இன்வெர்ஸ் எழுதலாம், இல்லனா பாஸ்கல். மூன்று விதத்துல எப்படி வேணாலும் எழுதலாம் இந்த அழுத்தத்தினுடைய அலகை. ஓகேவா? சோ இந்த மைனஸ் பிளஸ் டூ மேல போகும்போது மைனஸ் டூ பாஸ்கல் அதனுடைய இன்னொரு யூனிட் சொல்றேன். அப்ப நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் என்பது வேற ஒன்றும் அல்ல பாஸ்கல். அப்போ ஒரு நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் தான் என்னன்னு சொல்றாங்க, பாஸ்கல் சொல்றாங்க. அது தெரிஞ்சு வச்சுக்கோ. அப்ப அழுத்தம் என்றால் ஒரு குறிப்பிட்ட பரப்பளவின் மீது செலுத்தக்கூடிய விசை. விசைக்கான அளவு நியூட்டன், பரப்பளவின்கான அளவு மீட்டர் ஸ்கொயர். அதனாலதான் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் உருவாச்சு. தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்களா? மூணாவது கேள்வி, விச் லிக்விட் இஸ் யூஸ்ட் இன் பாரோமீட்டர், பராமணியில் திரவமாக பயன்படுவது எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கேள்விதான் இதுவரை நான் சொல்லணுமா சார்? மெர்க்யூரி தான் சார். வெப்பநிலையின் மானினாலும் மெர்க்யூரி தான், பாராமீட்டர்லயும் மெர்க்யூரி தான். ஆனா பாரோமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது, எதுக்கு யூஸ் ஆகுது? அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. யூசஸ் ஆஃப் பாரோமீட்டர் டு ஃபைண்ட் அட்மாஸ்பியரிக் பிரஷர், டு ஃபைண்ட் அட்மாஸ்பியரிக் பிரஷர். பிரஷர்னாலே அழுத்தம். அட்மாஸ்பியரிக் பிரஷர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வளிமண்டல அழுத்தம். என்ன அழுத்தம்? வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படுகிறது. அப்ப வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படுவதுதான் பாரோமீட்டர். அந்த பாரோமீட்டரில் பயன்படுத்தக்கூடிய திரவம் எது? பாதரசம். எதுக்காக பாதரசத்தை யூஸ் பண்றாங்க? வெப்பநிலை மானின் பாத்திருப்பீங்களே, தெர்மோமீட்டர். சோ தெர்மோமீட்டர்லயும் வந்து எதை யூஸ் பண்ணுவாங்க? மெர்க்குரி தான் யூஸ் பண்ணுவாங்க. சோ மெர்க்குரியுடைய சிம்பிள் என்ன? HG. ஞாபகம் வருதா? மெர்க்குரியுடைய சிம்பிள் என்ன? HG. அது ஞாபகம் வருது. ஆனா மெர்க்குரியுடைய வேதியியல் பெயர் என்ன அதை சொல்லுங்களேன் சார். அந்த லத்தீன் நேம் என்ன? லத்தீன் நேம் என்ன? மெர்க்குரியுடைய லத்தீன் நேம் என்ன? அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சோ ஒரு விஷயம் சொல்றேன், எதுக்காக மெர்க்குரியை பயன்படுத்துறாங்க, ஏன் வேற எதையும் பயன்படுத்த கூடாதா? சோ இதுல வந்து வேற சிலதெல்லாம் இருக்கு. இந்த புரோமைன் இருக்கு, நான் ஆல்ரெடி ஒரு கிளாஸ் சொல்லிருப்பேன். புரோமைன்ன்றது இருக்கக்கூடிய அலோகங்களிலேயே ஒரே ஒரு அலோகம் திரவமாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஏன் சார் அப்ப மெர்க்குரியை பயன்படுத்துறாங்க? சில தெர்மோமீட்டர்ஸ்ல வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணுவாங்க சார். ஆல்கஹாலா? ஆமாங்க. அப்பனா தெர்மோமீட்டர் வாயில இருந்து நான் எடுக்கவே மாட்டேனே அப்படின்னு சொல்றவங்களா இருப்பீங்கல்ல சார். ஆல்கஹாலும் பயன்படுத்துவாங்க. எதுக்காக அந்த ரெண்டு திரவத்தை அதிகமா பயன்படுத்துறாங்க? அதுலயும் ஆல்கஹால கம்பேர் பண்ணும்போது மெர்க்குரி தான் பெரும்பாலும் யூஸ் பண்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மெர்க்குரிக்கு தான் அந்த அந்த கிளாஸ் ஃபைபர் இருக்குல்ல, அந்த கண்ணாடி இடையில ஒட்டாது, ஒளி வந்து என்ன ஆகாது, ஈஸியா ஊடுருவாது. நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல ஒட்டாது, ஒளியால என்ன பண்ண முடியாது, ஊடுருவ முடியாது. லைட் கேனாட் பி பெனிட்ரேட். சோ ஒளி வந்து ஊடுருவ முடியாது, ஊடுருவ முடியாது. சோ இது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு கொதுநிலை, கொதிநிலை அதிகமாக இருக்கும். அதிக கொதிநிலையை கொண்டது மெர்க்குரி வந்து அதிக கொதிநிலையிலும் வேலை செய்யும், திரவமாவே இருக்கும். குறைவான உருகுநிலையை பெற்றது, குறைவான உருகுநிலையை பெற்றது. ஓகேவா? சோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதுனாலதான் மெர்க்குரிய வந்து நம்மளுடைய தெர்மோமீட்டர் பாரோமீட்டர்ஸ்ல தான் யூஸ் பண்றாங்க. எவ்வளவு பனிப்படம் இந்த -37 டிகிரி செல்சியஸ் வரையும் அழகா வேலையே செய்யும். சோ அதனால ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஓகேவா? ஃபோர்த் க்வெஸ்சன்மா என்ன கொடுத்திருக்காங்கன்னா, which of the following describes the chemical energy is changes into light energy கொடுத்திருக்காங்க. பின்வரும் எந்த நிகழ்வு வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுவதை உணர்த்துகிறது? ஆனா ஆக்சுவலா இங்க லைட்னு கொடுத்திருக்காங்கல்ல, சோ லைட்னா இங்க மின்னாற்றல் வராது. மின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தானே, இது ஒளியாற்றல், ஒளியாற்றல்னு வரணும். ஓகேவா? ஒளியாற்றலாக மாற்றுவதை உணர்த்துகிறது. சோ எந்த நிகழ்வு அது உணர்த்துகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைட்னிங் தி மேட்ச்ஸ்டிக். ஓகேவா? தீக்குச்சி வந்து பற்ற வைத்தல். அப்ப தீக்குச்சியில வந்து சல்பர், ஆன்டிமனி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அந்த மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு மெட்டீரியல். இப்படி நான் கிழிக்கும் போது தீக்குச்சி உராசும் பொழுது அது உராய்வின் மூலமாக அது என்ன வரும், ஒளி நிகழ்வுகள் நடக்கும், ஒளி வர ஆரம்பிக்கும், வெளிச்சம் வரும். அப்ப அதுதான் வேதிப்பொருளை என்னவாக மாற்றுகிறது, ஒளி, என்ன ஒளியாக மாற்றுகிறது. அப்ப அங்கதான் லைட் எனர்ஜி, சாரி கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டோ லைட் எனர்ஜியா மாறப்போகுது. சோ அதற்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தீக்குச்சியை பற்ற வைத்தல் தான். அப்ப மேல இருக்கக்கூடிய ஜெனரேட்டர் என்ன பண்ண போகுது, ஜெனரேட்டர் என்ன பண்ண போகுதுன்னா, ஜெனரேட்டர் என்ன பண்ணுவாங்க, இப்படி ஒரு கயிறு கட்டு டர்ரன்னு இழுப்பாங்க. கயிறு கட்டு என்ன பண்ணுவாங்க, டர்ரன்னு இழுப்பாங்க. இழுத்த உடனே அது தொப்ப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 தொப்
இயக்கக்கூடிய ஆற்றல், மனிதனால இயக்கக்கூடிய ஆற்றல், இயக்க ஆற்றல் ஓகேவா, மெக்கானிக்கல் எனர்ஜி மனிதன் பண்றான் ஓகேவா. அந்த இயக்க ஆற்றல் எதுவா மாத்தி கொடுத்துரும், மின்னாற்றலா மாத்தி கொடுக்கும், மின்னாற்றல். அப்போ ஓகேவா, சோ மெக்கானிக்கல் எனர்ஜி எதுவா மாறப்போகுது, மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, எது ஜெனரேட்டர். மோட்டார் என்ன பண்ணும், மோட்டார் என்ன பண்ணும், அப்படியே மெக்கானிக்கல் ஜெனரேட்டர் பண்றது ரிவர்ஸ்ல பண்ணும். சோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நம்ம இப்படி சுத்தி விட்டுறோம்ல, மோட்டார் வந்து பாருங்க, இப்ப மிக்சிக்குள்ள கிரைண்டருக்குள்ள வாஷிங் மிஷினுக்குள்ள ஒரு மோட்டர் தான் இருக்கும், சுவிட்சை போடுற, சுவிட்சை போட்டோன்னா அது கரண்ட் போகுது, கரண்ட் போனோன்னா அது என்ன பண்ணுது, மிக்சி ஜார்ல இருக்கக்கூடிய தேங்காய் பருப்பு எல்லாத்தையும் அரைச்சு கொடுக்குது, அப்ப அது மெக்கானிக்கல் எனர்ஜியா மாத்துது. அப்போ கரண்ட் போகுது, மின்னாற்றல் போகுது, அந்த மின்னாற்றல என்ன ஆற்றலா மாற்றி கொடுக்குது, இயக்க ஆற்றலா மாற்றி கொடுக்குது. மின்னாற்றல என்ன ஆற்றலா மாத்தி கொடுக்குது,
இயக்காற்றலாக மாற்றி கொடுக்குது, அவ்வளோதான். ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. பேட்டரி செல், பேட்டரி பேட்டரி செல்ல வந்து கண்டிப்பாக கெமிக்கல் இருக்கும், கெமிக்கல்ஸ்ல உருவாக்குறது தான் பேட்டரி செல். அப்ப அங்க வேதி என்ன சொல்லுவாங்க, வேதி ஆற்றல் சொல்லுவாங்க. அந்த வேதி ஆற்றல் எதுவா மாறும், அந்த கெமிக்கல் எனர்ஜி எதுவா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மின் எனர்ஜியா, மின்சாரமா மாறும். அப்ப அது என்னவா மாறுது, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஓகேவா, மின் ஆற்றலா மாறும். அதுதான் வந்து பேட்டரியினுடைய வேலை. அப்ப பேட்டரி என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றக்கூடியது. சோ அடுத்தது ஐந்தாவது கேள்வி, வாட் இஸ் த SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர். சோ SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர், வெப்பநிலையினுடைய SI அலகு வந்து நம்ம வந்து நிறைய சொல்லுவோம், சரியாத ஒரு அளவும் இருக்கு. ஆக்சுவலா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் யாராவது போறீங்கன்னா அவங்க பயன்படுத்திக்கோங்க. செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சருடைய SI அலகுகள். அதாவது வந்து வெப்பநிலையை குறிக்கக்கூடிய அளவு பேர் செல்சியஸ்னு சொல்லலாம், ஃபாரன்ஹீட்னு சொல்லலாம், கெல்வின்னு சொல்லலாம். ஆனா நமக்கு இங்க கேட்டிருக்கிறது என்ன, SI அலகுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப SI அலகு எதுன்னு பாத்தீங்கன்னா கெல்வின் தானே தவிர அவங்க கிடையாது. அவங்களையும் சொல்லுவாங்க வெப்பநிலையை, ஆனா வந்து SI அலகு முறையில வெப்பநிலைக்குன்னு ஒதுக்கப்பட்ட அளவு என்னது, கெல்வின். இதை தவிர்த்து ரேங்கின் அப்படின்ற ஒரு அளவும் இருக்கு. ஓகேவா, வெப்பநிலையை கொண்டாடக்கூடிய ஒரு அளவுகள்ல எது இருக்கு, ரேங்கின் அப்படின்ற ஒரு அளவுமே இருக்கு. சோ இதை முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சாதாரண நிலையில இவங்க எவ்வளவு இருப்பாங்க. அதாவது வந்து உருகுநிலை, நீரினுடைய உருகுநிலை செல்சியஸ்ல சொல்றதா இருந்தா 0 டிகிரி செல்சியஸ், உங்க எக்ஸாம் பாயிண்ட்ல ரொம்ப முக்கியம், 0 டிகிரி செல்சியஸ். இதே ஃபாரன்ஹீட் சொல்றதா இருந்தா 32 டிகிரி ஃபாரன்ஹீட். இதே கெல்வின் சொல்றதா இருந்தா 273.15 கெல்வின். ஓகேவா, 273.15 கெல்வின். அப்போ இது வந்து உருகுநிலைன்னு சொல்லுவாங்க. கொதிநிலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்போ நீரினுடைய கொதிநிலை எவ்வளவு, 100 டிகிரி. இது எவ்வளவு, 212 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகேவா, டிகிரி ஃபாரன்ஹீட்ல சொல்லும் போது எப்படி செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் மாத்தணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லமா, செல்சியஸ்ல இருந்து ஃபாரன்ஹீட்டா நீங்க மாத்தணும்னா கொடுக்கப்பட்ட செல்சியஸ் அளவை 9/5 பெருக்கிட்டு, கொடுக்கக்கூடிய செல்சியஸ் அளவை பெருக்கிட்டு கூட எதை கூட்டணும், 32 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கூட்டணும். அது எதுவா மாறிடும், ஃபாரன்ஹீட்டா மாறிடும். இந்த ஃபார்முலால ஞாபகம் வருதான்னு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கெல்வினுடைய அளவு 273.15 சொல்லிட்டேன். ஜூல், இது எதனுடைய அளவு, வெப்பத்தினுடைய அளவு. எதனுடைய அளவு, அலகு வெப்பத்தினுடைய அளவு. ஓகேவா, சோ எல்லாமே ஞாபகம் வந்துச்சா. அடுத்தது ஆறாவது question, what is the chemical name of water, நீரினுடைய வேதி பெயர் என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன சார் நீரினுடைய வேதி பெயர், என்னென்னவோ எழுதி போட்டிருக்கீங்க. ஆமா, நீருக்கும் வேதி பெயர் இருக்குதானே. நீரை எல்லாரும் வாட்டர்னு கொடுத்தோன்னு என்னன்னு எழுதிடுறீங்க, H2O, அழகா எழுதிடுவீங்க. இந்த H2O வேதி பெயரா கேட்டா அதையும் சொல்லணும் இல்ல. சோ இதுல ரெண்டு இருக்கு ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ், ஒண்ணு எதுவுமே இல்லைன்னா ஒண்ணு இருக்கிறதா அர்த்தம். அப்ப ஒரு மாலிகூல் வந்து எது, ஆக்சிஜன். அப்ப ஆக்சிஜன் ஒண்ணு மோனோ ஆக்சைடு, ஹைட்ரஜன் ரெண்டு டை ஹைட்ராக்சைடு. ஓகேவா சார், டை ஹைட்ரஜன். அப்ப இதுல எது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் தான், டை ஹைட்ரஜன் மோனோ ஆக்சைடு. அப்ப ஆக்சைடு ஒண்ணு, ஹைட்ரஜன் ரெண்டு. அப்ப நீரினுடைய வேதி பெயர் என்னது, டை ஹைட்ரஜன் மோனோ ஆக்சைடு. ஓகேவா, அடுத்தது ஏழாவது க்வெஸ்சன், which principle is used to figure out the density of solid and liquids, திண்மங்கள் மற்றும் திரவங்களுடைய அடர்த்தியை காணப்படக்கூடிய தத்துவம் எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அடர்த்தினா அது டென்சிட்டி, எவ்வளவு புடிச்சிருக்கும், எவ்வளவு இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காணக்கூடிய தத்துவம் எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் நன் அதர் தென் ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல். ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல் என்ன சொல்லுது, ஒரு பாயமம் இருக்கு, இந்த ஒரு இடத்துல இவ்வளவு தண்ணி இருக்கு இதுல. ஓகேவா, தண்ணி இருக்கு இதுல, நான் ஒரு கல்லு கட்டி இறக்குறேன், ஒரு கல்லை கட்டி இறக்குறேன். இந்த கல்லு உள்ள போகும்போது இந்த கல்லுக்கு நிகரான தண்ணீரை அது என்ன பண்ணும், வெளியேற்றும். இந்த கல்லினுடைய எடைக்கு நிகரான தண்ணீரை அது என்ன பண்ணும், வெளியேற்றும். அதான் ஆர்க்கிமிடிஸ் சொன்னாரு, எவ்வளவு அழுது அடர்த்தி உள்ள பொருளை நான் இறக்கணும் அதே அடர்த்தி உள்ள இதை வந்து அது என்ன பண்ணும், அதுல இருந்து வெளியே தள்ளிடும். அப்ப வெளியே வந்த அந்த ஒரு தண்ணீரின் அளவு இந்த கல்லின் எடைக்கு என்னவாக இருக்கும், சமமாக இருக்கும். இது யார் சொன்னது, ஆர்க்கிமிடிஸ். அப்ப அழுத்தம், அந்த அடர்த்தி, அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும்பொழுது அந்த தத்துவமே யார் தத்துவம் தான் பாத்தீங்கன்னா ஆர்க்கிமிடிஸ் தத்துவம் தான். அப்ப பெர்னோலிஸ் என்ன சொன்னார், பெர்னோலிஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேகமா போகக்கூடிய ஒரு திரவமோ அல்லது வாயுவோ எதனா எடுத்துக்கோங்க, லிக்விட் ஆர் கேஸ் எதுனா எடுத்துக்கோங்க, இதனுடைய ஸ்பீடு அதிகரிச்சுச்சுன்னா, வேகமாக செல்லக்கூடிய ஒரு திரவமோ அல்லது வாயுவினுடைய வேகம் அதிகரிச்சுச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய பிரஷர் அழுத்தம் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா குறையும். அதுதான் வந்து யார் சொன்னாரு, பெர்னோலிஸ் சொல்லியிருக்காரு. அப்ப பெர்னோலிஸ் பிரின்சிபல்னா வேகமாக செல்லக்கூடிய ஒரு திரவமோ அல்லது வாயுவினுடைய வேகம் அதிகரிக்கும் பொழுது அதனுடைய அழுத்தம், உள்ளழுத்தம் என்னவாகும் பாத்தீங்கன்னா குறையும். இதை வந்து பெர்னோலிஸ் சொல்லியிருப்பார். ஹூக்ஸ் லா, நியூட்டன் என்ன சொல்லியிருப்பாரு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியாது, மறுபடியும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹூக்ஸ் லா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பிரிங்,
இந்த ஸ்பிரிங் வச்சு வர்றதே ஹூக்ஸ்னால அப்போ அந்த வளைவு அந்த ஸ்பைரல் வச்சு எதனா ஒரு க்வெஸ்சன் கேக்குறாங்கன்னா அது ஹூக்ஸ்னாங்கிறது கண்ணை முடிட்டு போட்டுருங்க. சோ இப்ப இந்த ஒரு ஸ்பிரிங் இப்படியே தான் இருக்கும். எப்போ நான் ஒரு வயிற்று கட்டி தொங்க விடாத வரையும், ஒரு நான் வயிற்று கட்டி இங்க தொங்க விடுறேன்னா இந்த ஸ்பிரிங் என்ன ஆகும், விரிவடையும். இந்த ஸ்பிரிங் என்ன ஆகும், விரிவடையும். எதனால விரிவடையுது, இந்த மெட்டீரியல் ரெஸ்ட் நிலையில அழகா இருக்கு. நான் ஒரு வயிற்று கட்டி தொங்க விடுறது மூலம் விரிவடையுது, எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா நான் கட்டி விட்ட வயிற்று தான் அதுக்கு காரணம். அந்த வயிற்று தான் அந்த எக்ஸ்பேண்ட எடுத்துட்டு வந்திருக்கு. சோ அதனால அதை சொல்லிடுங்க, ஓகேவா? அது ஹூக்ஸ் தான். அடுத்து, which of the following components are used to produce a fertilizer னு கேட்டிருக்காங்க. எதெல்லாம் வந்து உரங்கள் தயாரிக்க பயன்படுத்தினா எல்லாருக்குமே தெரியும், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். ஏன்னா பேர்லயே இருக்கு, NPK fertilizer. N for nitrogen, P for phosphorus, K for potassium. இதுல எக்ஸ்ட்ராவா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல் என்னன்னா, இவை எந்த விகிதங்களில் முறையே கலக்கப்பட வேண்டும். சோ நைட்ரஜன் 12%, பாஸ்பரஸ், 32%, பொட்டாசியம், 16%. இதுதான் அந்த ரேஷியோ ஆஃப் மிக்சிங் ஃபெர்டிலைசர்ஸ். ஓகேவா? ஒரு உரம் தயாரிப்பதுல, ஒரு பியூரான ஒரு உரம் தயாரிப்பதுல இவங்க 12%, இவங்க 32%, இவங்க 16% இருக்கணும். ஓகேவா? சோ அடுத்தது, which of the following is converting hard water into soft water? கடின நீரை மென்னீராக்க பயன்படக்கூடிய சேர்மம் என்னன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், NA2CO3 என்று அழைக்கப்படக்கூடிய சோடியம் கார்பனேட். ஓகேவா? அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடும் தெரிஞ்சு வச்சுக்கணும், மாலிகுலர் ஃபார்முலா. சோ NA2CO3 சொல்லக்கூடிய சோடியம் கார்பனேட் தான் எதை இருந்து எதுவா மாத்துறோம், ஹாட் வாட்டர்ல இருந்து சாஃப்ட் வாட்டரா மாத்தோம். இந்த கால்சியம் கார்பனேட் என்னன்னு சொல்லுவாங்க, CaCO3, சுண்ணாம்பு அந்த மாதிரி சொல்றோம்ல அது. அடுத்தது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு என்னன்னு சொல்லுவாங்கன்னா KOH. இத வந்து எரி பொட்டாஷ், காஸ்டிக் பொட்டாஷ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, காஸ்டிக் பொட்டாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு பயன்படுதுன்றது இவங்க எல்லாருக்குமே தெரியும், சாஃப்ட் சோப், மின் சோப்பை உருவாக்க பயன்படுவதுதான் எதுன்னு பாத்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு, சாரி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. அப்ப சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லக்கூடிய NaOH இது எதுக்கு பயன்படுத்துதுன்னா ஒன் சோப்பு, இதை வந்து எரி சோடா, காஸ்டிக் சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பொட்டாஷ் பொட்டாஷ்னு சேர்த்துமா, அது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுன்றதுனால. இது சோடியம்ன்றதுனால என்னன்னு சொல்லுவாங்க, எரி சோடா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா காஸ்டிக் சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் சோப்பு தயாரிக்க பயன்படுது, இன் இங்கிலீஷ் ஹாட் சோப். ஓகேவா? அப்ப சாஃப்ட் சோப் எதுக்கு, ஹாட் சோப் எதுக்கு, எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ இது ஒரு முக்கியமான பேஸ்ல, காரங்கள்ல முக்கியமான காரங்கள், பவர்ஃபுல்லான காரங்களும் கூட. அடுத்து 10th, which metal is most lightest metal among the following? எந்த உலோகம் மென்மையான உலோகம் கேட்டிருக்காங்க. கொடுக்கக்கூடிய உலோகங்கள்ல சரி எல்லாருக்குமே தெரியும், தண்ணி மாதிரி இருக்குல்ல, மெர்க்யூரி தான் ரொம்ப லைட்டஸ்டா இருக்கும். ஆனா கிடையாது, அதை விடவும் லைட்டஸ்ட் மெட்டீரியல் மெட்டல் அங்கே வந்து முதல் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகமே இவங்க தான். சோ யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டாசியம். ஓகேவா? யாரு, பொட்டாசியம் தான் லைட்டஸ்ட் இதுவே. சோ கிராஃபைட் வந்து உலோகமே அல்ல, கிராஃபைட் வந்து உலோகமே அல்ல, மாறாக இது ஒரு அலோகம். மின்கடத்தும் திறன் அதிகமாக பெற்றுள்ள ஒரே அலோகம், மின்கடத்தும் திறனை பெற்றுள்ள அலோகம். அதாவது நான் மெட்டல்ஸ் வந்து மின்சாரத்தை கடத்தவே கடத்தாதுன்னு சொல்லுவோம், அதாவது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இருக்காதுன்னு. பட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரே ஒரே மெட்டல் என்ன, அல்லோ சாரி நான் மெட்டல் என்னன்னா கிராஃபைட். அடுத்தது மெர்க்யூரி வந்து எல்லாருக்குமே தெரியும், மெர்க்யூரியை பத்தி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இப்பதான் சொன்னோம், திரவ நிலையில் உள்ள ஒரே உலோகம்னு சொன்னோம். அதுக்கு வந்து எளிதில் விரிவடையும், அதையும் சொல்ல மறந்துட்டாங்க, சொல்ல ஒரு இது இல்ல, விரிவடையும் பண்பு அதிகமா இருக்கு. சோ சமமா விரிவடையும், விரிவடையும் பண்பு வந்து நல்லது இருக்கும், சமமா விரிவடையும், அந்த வெப்பநிலைகள்ல சமமா விரிவடையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஜிங்க் துத்தநாகம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கோட்டிங், அதாவது முலாம் பூசுதல்ல பயன்படும். எதுல, முலாம் பூசுதல்ல பயன்படும். ஓகேவா? சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வருதா, ரிமெம்பர் ஆக முடியுதான்னு பாத்துக்கோங்க. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க இந்த 10 க்வெஸ்சன் மூலமாக. இன்னும் கத்துக்கலாம், தொடர்ந்து பயணிங்கள். நன்றி, வணக்கம்.